இப்போ ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனுக்கு வந்து 100 வயதில் வந்து ஒரு ஆண்மகன் பிறக்கிறான். அவன் பேர் வந்து ஈசாக்கு. ஸோ இந்த ஈசாக்கை வந்து கடவுள் வந்து தனக்கு பலியாக வந்து பலியிடு, எப்படி நம்ம ஆடு மாடுலாம் வந்து பலியிடுறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு மகனை பலியிடுன்னு வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து ஆபிரகாம் வந்து தன்னுடைய ஈசாக்கை, தன் ஒரே மகனான ஈசாக்கை வந்து கடவுளுக்காக பலியிடுறதுக்காக போகிறான். ஸோ அங்கே என்ன நடந்துச்சு, ஸோ அதில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், வெல்கம் டு ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனல். ஓகே, இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிலர் இந்த வீடியோ பார்க்குறவங்க, சார் இதெல்லாம் வந்து நான் சண்டே கிளாஸ்லேயே வந்து படித்த ஸ்டோரிலாம், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி தான், எதுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலி வந்து இது ஒரு சண்டே கிளாஸ் ஸ்டோரி தான். ஸோ சின்ன வயதுலேருந்தே கிறிஸ்தவங்களாக இருக்கிறவங்க சண்டே கிளாஸ்லாம் போயிருப்பீங்க, ஸோ அதிலலாம் இந்த ஸ்டோரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. பட் இந்த ஸ்டோரியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான வெளிப்பாடு இருக்குது, ரெண்டு விதமான ரெவல்யூஷன் இருக்குது. ஸோ அது நிறைய அங்கங்கே பிரசங்கங்களை வந்து பேசியிருக்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் இந்த ஸ்டோரியில் இருக்கிற அந்த ரெண்டு விஷயத்தை தான், அந்த வெளிப்பாடான விஷயத்தை தான் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஒருவேளை வந்து எனக்கு இந்த கதையை பற்றி எதுவுமே தெரியாதுங்க, எனக்கு பைபிளை பற்றி எதுவுமே தெரியாது, பைபிள் ஸ்டோரியே தெரியாதுங்கிறவங்களுக்கும் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சொல்லி பேசிக்கில் என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, ஸோ ஃபைனலாக ஸோ அந்த ரெண்டு ரெவலேஷனான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மொத்தம் வந்து ஸோ பைபிளே தெரியலைங்க, ஸ்டோரி தெரியலங்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ பைபிள் எனக்கு தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ரெண்டு ரெவலேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா பைபிளில் பழைய ஏற்பாட்டில் தான் இந்த ஸ்டோரி வந்து வருது. ஸோ ஆதியாகமம் புஸ்தகம் 22 அதிகாரத்தில் இது ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆபிரகாமுக்கு வந்து 100 வயது இருக்கும்போது ஒரு மகன் வந்து பிறக்கிறான். இப்போ ஆபிரகாம் அவருடைய மனைவி சாரால் ரெண்டு பேருக்கும் வந்து மகன் வந்து கிடையாது. ஸோ அந்த டயத்தில் வந்து கடவுள் வந்து மகனை கொடுக்காரு, ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்காரு. அந்த ஆண் பிள்ளைக்கு பேர் வந்து ஈசாக்குன்னு சொல்லி வையின்னு சொல்கிறார், ஈசாக்குன்னு சொல்லி வைக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் வந்து அந்த அதிகாரத்தில் 22 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இப்படி தான் வரும். ஸோ கடவுள் வந்து கர்த்தர் வந்து ஆபிரகாமை சோதித்தார் அப்படிங்கிற அந்த வார்த்தை வரும். ஸோ என்ன மாதிரி டெஸ்ட் பண்ணுறாருனா, உன் மகனை வந்து எனக்கு வந்து பலியிடுன்றாரு. ஸோ பலியிடுறதுன்னா நமக்கே தெரியும் இல்லையா, இப்போ நம்ம ஒரு ஆடு மாடு இதெல்லாம் வந்து நம்ம பலியிடுவோம், கடவுளுக்காக வந்து பலியிடுவோம். அது மாதிரி வந்து இது பலியிடு, உன் மகனை வந்து எனக்காக பலியிடுன்னு சொல்லும்போது அந்த நாட்களில் வந்து ஸோ அப்போ ஆபிரகாம் எதை பற்றியுமே யோசிக்காமல் ஓகே நான் பலியிடுறேன்னு சொல்லி அதுக்கான முயற்சி வந்து எடுக்கிறான். ஸோ இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான ஸ்டோரி பைபிளில் வந்து. ஏன்னா வந்து பொதுவாக வந்து ஆபிரகாமுக்கு வந்து ஒரு நேம் இருக்குது, என்னென்னா வந்து ஒரு விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி விசுவாசத்தில் இந்த அளவுக்கு உயர்ந்து இருந்தான் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக நம்ம இங்கே பார்க்கலாம். ஏன்னா வந்து அவருடைய ஸ்டோரி, ஆபிரகாம் ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அவரே பயந்து சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருப்பார். அதை நான் ஒரு ஸ்டோரியை நான் ஒரு வீடியோ பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ அப்படிங்கும்போது இந்த சம்பவம் தான் பார்த்திங்கன்னா ஆபிரகாமுடைய விசுவாசத்தை ஒரு அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகும். அதாவது அது டோட்டலாகவே ஆபிரகாமுடைய ஃபெய்த்தை, கடவுளுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபெய்த்தை வந்து டோட்டலாக எக்ஸ்போஸ் பண்ணும். ஸோ அதனால் வந்து விசுவாசத்தின் தகப்பன் சொல்லி இந்த ஆபிரகாம் வந்து அந்த நேம் வந்து வாங்குவார். ஸோ கடவுளே வந்து சோதிக்கிறாரு, அந்த சோதனையை வந்து அவர் பாஸ் பண்ணுறாரு, பாஸ் பண்ணுறாரு. அவர் எப்படி அதை பாஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஒரு ரெவல்யூஷனாக ஒன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு ஃபைனலாக சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ பலியிடுன்னு சொல்கிறாரு, பலியிடுனவுடனே ஆபிரகாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் அந்த சம்பவம் பலிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், தன்னுடைய வேலைக்காரனை கூட்டுட்டு தன் மகனையும் கூட்டுக்கிட்டு கழுதி வச்சுட்டு வந்து கிளம்புறான், ட்ராவல் பண்ணுறான். ரொம்ப அதிகாலையில் எழுந்து அவன் வந்து ட்ராவல் பண்ணுறான். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த அதிகாலைங்கிறதே ரொம்ப ஒரு ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்கும். என்னென்னா ஒரு மகன், ஒரே ஒரு மகன் தான் இருக்கான், பலியிட போனான். சரி, இன்னும் ஒரு 4 நாள் வச்சுக்கலாம், இல்லை இன்னும் ஒரு 1 வீக் வச்சுக்கலாம், இல்லை ஒரு 1 மந்த் வச்சுக்கலாம், அந்த டேட்லாம் ஆபிரகாமுக்கு இருக்காது. ஓகே, ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு நான் ஐட்டு சொல்லிட்டாரு, காலையில் அதிகாலையிலே வந்து ஈசாக கூப்பிட்டு கிளம்பிடுவார். அந்த வேர்டு அப்படி தான் வரும், அதிகாலையிலே வந்து கிளம்பிடுறாரு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு, கடவுள் சொன்ன அந்த இடத்துக்கு, அந்த மலைக்கு போகிறதுக்கு 3 நாட்கள் வந்து பிரயாணம் பண்ணுவார். ஸோ 3 நாட்கள் வந்து அந்த பிரயாணம் பண்ணி போகிறாரு. ஸோ அந்த ஒரு மனநிலை எப்படி இருக்கும் பாருங்கள், ஒரு மனிதனுடைய மனநிலை, தன்னுடைய மகனை பலியிட போகிறோம் கடவுளுக்காக. ஸோ அப்போ 3 நாள் நம்ம பிரயாணம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 3 நாள் வந்து அவன் எப்படி என்ன யோசனையில் மைண்டில் அவன் இருந்திருப்பான் ஆபிரகாம் அப்படின்லாம் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பார் அப்படிங்கும்போது அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அடுத்து அந்த மலைக்கிட்ட வந்த உடனே தன்னுடைய பிள்ளையும் அந்த கழுதையை மட்டும் இது பண்ணிக்கிட்டு
ஸோ அந்த வேலைக்காரங்களை அங்கே இருக்க சொல்லிடுவார். ஸோ நீங்கள் இருங்க, நானும் பிள்ளையாண்டனும் திரும்ப வருவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வேர்டு சொல்லுவார். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஃபெய்த்து, ஸோ திரும்பியும் வந்து இவரும் இவருடைய மகனும் வருவாங்க அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த இடத்துல அவர் வார்த்தையாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு, ஒரு ஃபெய்த்தில் இருந்திருக்காரு. அப்போ வந்து அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு, நிச்சயமாக வந்து ஈசாக்கு வந்து நம்ம கடவுளை எடுத்துக்க மாட்டார், கொடுப்பாருன்னு நம்பிக்கை அப்புறம் அவங்க இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து இங்கே எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் ட்ராவல் பண்ணி மேலே போய் வந்து அந்த ஈசாக்கு வந்து பலியிட போகிறாரு. அப்போ ஈசாக்கு ஒரு கேள்வி கேட்குறாரு, இது வந்து எப்படி நம்ம வந்து எந்த ஆட்டுக்குட்டி எதுவுமே இல்லை, எப்படி நம்ம பலியிட போகிறோம்? அப்போ வந்து ஆபிரகாம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அதை பற்றி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை, அது கடவுள் பார்த்துப்பார் அந்த ஆட்டுக்குட்டியை வந்து வான்னு சொல்லி அவர் ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறாரு. ஸோ இந்த இடத்துலையும் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்படி ட்ராவல் பண்ணி அங்கே போயிட்டு இங்கே பலியிட போகும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சும்மா நார்மலாக அந்த பையனை ஈசாக்கை வந்து அந்த பலிபீடத்தில் வைக்க மாட்டார், கையெல்லாம் வந்து கட்டிடுவார். ஸோ பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு, கையெல்லாம் வந்து கட்டி காலெலாம் கட்டிட்டு ஸோ பலியிட்டு கையில் வந்து கத்தியெல்லாம் எடுத்துடுவார், எடுத்து அவர் குத்த போயிடுவார். ஸோ அந்த குத்த போகிற டைம் கூட பார்த்திங்கன்னா அது வந்து ஆபிரகாம் ரொம்ப பயந்தார், அவர் கை நடுகுச்சு அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து பைபிளில் இருக்காது. ஸோ வந்து இது வந்து என்ன தோணும் அப்படின்னா, அந்த டயத்தில் அந்த குதப்புரண் அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தூதனார் வந்து என்ன வந்து உன் பையன் மேலே கை போடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, உனக்கு இப்போ நீ வந்து நான் உன்னை டெஸ்ட் பண்ணேன், ஸோ அதில் வந்து நீ வந்து எனக்கு வந்து ஒரு அந்த டெஸ்ட்டில் வந்து நீ இதாகிட்ட பாஸ் ஆகிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லி, ஸோ அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு ஆடு வந்து ஒரு அந்த புதரில் வந்து சிக்கியிருக்கும். ஸோ அந்த ஆடு எடுத்து பலியிடும்பார், அந்த ஆடு எடுத்து பலியிட்டுருவார். ஸோ இந்த இடத்துல தான் வந்து கடவுள் வந்து ஆபிரகாமுடைய அந்த விசுவாசத்தை வந்து விசுவாசி தகப்பன் அப்படின்னா அந்த பேர் வந்து இந்த சம்பவத்தில் தான் வாங்குறாரு. ஸோ இந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து ஃபெய்த் இருந்தது கடவுள் மேலே, அதனால் கடவுளுக்காக வந்து தன்னுடைய ஒரே மகனை வந்து பலியிட வந்து அவர் போனார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இது சொல்லுவாங்க. பொதுவாக அதில் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரெண்டு வெளிப்பாடு என்ன அப்படின்னா, எப்படி வந்து ஆபிரகாமுக்கு இந்த மாதிரியான ஒரு தைரியம் வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் வந்து பார்த்திங்கன்னா புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்காங்க. அப்போஸ்தலன் பவுல் வந்து அவர் வந்து எழுதியிருப்பார் எபிரேயர் புஸ்தகத்தில் 11 அதிகாரத்தில் 17, 18, 19 இந்த வசனங்கள்லாம் நீ பார்த்தீங்கன்னா இதனுடைய அந்த வெளிப்பாடை வந்து அங்கே வந்து எழுதியிருப்பார். ஸோ இந்த வெளிப்பாடை நீ கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஆபிரகாம் வந்து ரொம்ப அதிகாலையில் எந்திக்கிறான், 3 பிரயாணம் பண்ணுறான், பட் வேலைக்காரங்கிட்ட சொல்கிறாப்புல இந்த மாதிரி வந்து நானும் பிள்ளையாண்டனும் திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகிறார். போய் கூட அங்கே அவங்க ஈசாக்குடைய கையெல்லாம் கட்டிட்டு அவனை கையில் வந்து அவனை குத்த போயிட்டாப்ப எந்த விதமாக நடக்கும் பயம்லாம் கிடையாது. எப்படி இந்த ஆபிரகாமுக்கு இந்த தைரியம் வந்தது, எப்படி இந்த விசுவாசம் வந்து வந்தது? ஸோ ஈசாக்கு இவ்வளோ பழகிறதுக்கு எந்த விதமான பயமும் எந்த விதமான இல்லையே, இது காரணம் என்ன அப்படி சொல்லும்போது அப்போஸ்தலன் பவுல் வந்து ரொம்ப அழகாக அந்த இடத்துல எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னா, ஆபிரகாம் வந்து ஈசாக்கை வந்து விசுவாசத்தின் நிமித்தம் வந்து பலி கொடுத்தார். அதாவது ஈசாக்கை வந்து பலி கொடுத்தாருனே அதில் வந்து அந்த வேர்டில் வந்து அங்கே போட்டிருக்கோம். ஸோ ஆபிரகாம் வந்து பலி கொடுக்கலை, பட் பலி கொடுத்தாருன்னு போட்டிருக்கோம். ஏன்னா மனதளவில் அவனை கொள்றதுக்கு வந்து ஆபிரகாம் ரெடி ஆகிட்டார் அப்படிங்கிறதுக்கு அந்த மீனிங் வரும். ஸோ எதனால் அவருக்கு அந்த ஃபெய்த் வந்தது? ஸோ ஈசாக்கை வந்து நம்ம இது பண்ணாலும் வந்து நமக்கு வந்து கடவுள் வந்து ஈசாக்கை திரும்ப கொடுப்பார் எப்படி வந்துச்சு அப்படிங்கும்போது, அடுத்த வசனம் 18 பார்த்திங்கன்னா கடவுள் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்னா, ஸோ ஈசாக்கின் நிமித்தம் உன் சன்னதி வந்து விளங்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருப்பார். ஸோ அந்த வார்த்தையை வந்து ஆபிரகாம் வந்து பிலீவ் பண்ணி, ஸோ ஈசாக்கு நிமித்தம் தான் உன் சன்னதி, அதனால் உன்னுடைய ஜென்ரேஷன் வந்து பெருகும் அப்படிங்கிற கடவுள் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கடவுள் சொன்ன அந்த வார்த்தையை வந்து அவர் நிச்சயமாக வந்து மாற மாட்டார். ஸோ மனுஷங்க தான் வந்து அந்த வார்த்தைகள்லாம் மாறுவாங்க, பட் கடவுள் வந்து அந்த வார்த்தையை மாற மாட்டார். அதனால் நிச்சயமாக வந்து ஈசாக்கு மூலமாக தான் நம்ம என்னுடைய ஜென்ரேஷன் பெருக போகுது. அதனால் வந்து ஈசாக்கு செத்து போனாலும், ஸோ ஈசாக்கு மறித்தாலும் வந்து கடவுள் வந்து திரும்பியும் உயிரோடு எழுப்பி எனக்கு வந்து அவனை கொடுப்பார் அப்படிங்கிற விசுவாசத்தில் தான் வந்து அந்த வார்த்தை நிமித்தம் தான் அந்த பலியிடுறதுக்காக அவன் போனான். அந்த ஃபெய்த் விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்துச்சு, அதனால தான் பலியிட போனான் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ரெவலேஷன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பவுலுக்கு வந்து ரெவலேஷன் வந்து, ஸோ இந்த விஷயத்தை வந்து நிறைய பிரசங்கங்களில் சில பேர் வந்து ஷேர் பண்ணது நானே வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலி வந்து இது நல்லா பார்த்தோன்னா, ஸோ ஆபிரகாமுக்கு அந்த கடவுள் சொன்ன அந்த வார்த்தை ஈசாக்கு மூலமாக சன்னதி விளங்கும், ஓகே. ஸோ மறிச்சாலும்
கடவுள் வந்து எழுப்ப வல்லவராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனை வந்து குத்த போகிறான் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை பற்றி ஒருத்தர் தனி புஸ்தகமே வந்து போட்டிருக்கார். அதில் அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, ஈசாக்கு இந்த அளவுக்கு விசுவாசம் இருந்துச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா, அவனை வந்து ஈசாக்கு வந்து கொன்று அவனை வந்து சாம்பலாக்கி அவன் வந்து சாம்பலாக போயிட்டா கூட அந்த சாம்பலேருந்து கடவுள் வந்து அவனை உயிரோடு எழுப்பி தன்னை கொடுப்பார் அப்படிங்கிற விசுவாசம் அந்தளவுக்கு ஆபிரகாமுக்கு இருந்தது. அப்படிங்கிறதுனால தான் அவன் அந்த அளவுக்கு எந்த விதமான பயமும் இல்லாமல் அந்த பலியிடுறதுக்காக போனான் அப்படிங்கிற விஷயத்த அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலே வந்து ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ரெவலேஷன் இது. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ரெவலேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ இது கிரைஸ்டோட வந்து ஒப்பிடுறாங்க. ஸோ கிரைஸ்டோட எப்படி ஒப்பிடுறாங்க அப்படின்னா வந்து, ஸோ இவர் வந்து சொல்கிறார், அந்த இப்போ ஈசா கேட்குறாரு இல்லையா, எங்கே அந்த ஆட்டுக்குட்டியை காணும் அப்படிங்கும் போது அதை கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு ஆபிரகாம் சொல்கிறார் இல்லையா. ஸோ அது எப்படிங்கும் போது இப்போ அங்கே போகிறாரு, அங்கே பலியிடலை. அதுக்கப்புறம் ஒரு ஆடு ஆல்ரெடி எங்கேயோ மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த ஆடு வந்து ஒரு புதரில் வந்து மாட்டியிருக்கு. அந்த ஆடை எடுத்து அவர் பலியிடுறாரு. கடவுள் சொல்கிறார், இங்கே ஆடை காட்டுறாரு. அந்த ஆடை வந்து பார்க்குறாரு ஆபிரகாம், எடுத்து வந்து பலியிடுறாரு இல்லையா. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, கடவுளே வந்து உன்னுடைய மகன் வந்து வேண்டாம், ஸோ உன்னுடைய மகன் ஈசாக்கு நீ பலியிடாதான்னு சொல்லி இந்த தேவ இந்த ஆட்டுக்குட்டியை வந்து பலியிடுன்னு சொல்கிறாரு. இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா வந்து கிரைஸ்டை குறிக்குது, இயேசுவை குறிக்குது. ஸோ வந்து உன் மகனை நீ பலியிட வேண்டாம், ஸோ என் மகனை நீ பலியிடு. ஸோ அதுக்கு உதாரணமாக வந்து இந்த ஆட்டுக்குட்டியை நான் வந்து இது பண்ணுறேன். ஏன்னா நிறைய இடங்களை வந்து ஸோ இயேசுவை வந்து இவர் ஒரு தேவ ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற விஷயத்தை வந்து பிரதிபலிச்சிருப்பாங்க பைபிளில். ஸோ அந்த ஒரு நிலநாட்டமாக, ஸோ அந்த ஒரு சாம்பிளாக வந்து கடவுள் இது பண்ணார். ஓ மகனை பலியிட வேண்டாம், என் மகனை பலியிடு, என்னுடைய குமாரன் இயேசுவை வந்து நீ பலியிடுன்னு சொல்லி இந்த ஆட்டுக்குட்டியை கொடுத்ததாக வந்து ஒரு ரெவலேஷன் சொல்லப்படுது. ஸோ இதுவும் வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ரெவலேஷன். ஆக்சுவலி இந்த ஸ்டோரியில் வந்து ரெண்டு ரெவலேஷனுமே வந்து அருமையான ஒரு ரெவலேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ரெவலேஷன் வந்து அந்த கடவுளுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு ஆபிரகாம் வந்து தன்னுடைய மகன் வந்து மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்லி நம்பி அந்த பலியிட போனது. ரெண்டாவது, கடவுள் வந்து உன் மகனை பலியிட வேண்டாம், என்னுடைய மகனை பலியிடு சொல்லி அந்த சாம்பிளாக வந்து கிரைஸ்டுடைய சாயலாக வந்து தேவாட்டு குட்டியை கொடுத்து பலியிட வைத்தது. எந்த அளவுக்கு வந்து தேவன் வந்து கடவுள் வந்து மனிதர்கள் மீது அன்பு வைத்திருக்கார் அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணார் அப்படிங்கிற விஷயமும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த ரெண்டு ரெவலேஷனும் வந்து அருமையான ரெவலேஷன். இந்த இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஸ்டோரி பற்றியான ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விதமான பைபிள் ஸ்டோரிஸ் இதனுடைய ரெவலேஷன் இதை பற்றியான விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ண போகிறோம். ஸோ பைபிள் ஓரியன்ட் இல்லாத எதையுமே நம்ம இந்த வீடியோவில் போட போகிறதில்லை. ஸோ நீங்கள் அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க அந்த மாதிரி இந்த விஷயங்களை நம்ம சொல்ல போகிறதில்லை. ஓன்லி பைபிள் பற்றியான விஷயங்களை நம்ம அந்த வீடியோவில் ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அத்தனையுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் நல்ல ஒரு பைபிள் ரிவ்யூ வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.